சோ நம்ம இன்னைக்கு தேர்ட் லெசன் வால்மீகி அது படிக்க போறோம். யார் படிக்கிறேன்? சசிகலா மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அஸ்மாகம் பாரதிய சாஹித்யே ஸ்ரீமத் ராமாயணஸ்ய ஸ்தானம் மகத்தரம் இதி சர்வே சம்ஸ்கிருதஜ்ஞா ஜானந்தி. அஸ்மாகம் பாரதிய சாஹித்யே, அஸ்மாகம் அப்படின்னா நம்மளுடைய, பாரதிய சாஹித்யே சாஹித்யம்ங்கிறது லிட்ரேச்சர்னு அர்த்தம். சோ நம்மளுடைய இந்தியன் லிட்ரேச்சர்ல, பாரதிய சாகித்ய இந்த இந்தியன் லிட்ரேச்சர்ல ஸ்ரீமத் ராமாயணசிய ஸ்தானம், அதாவது ராமாயணசிய ஸ்தானம்னு சொல்லல, ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னா அவ்வளவு ஒரு வசதியானது, அதனால அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஸ்ரீமத் ராமாயணசிய ஸ்தானம், அந்த ராமாயணத்தினுடைய ஒரு ஸ்தானம்னா பிளேஸ்மெண்ட். மகத்தரம் இது சர்வே சம்ஸ்கிருத ஜானஹா ஜானந்தி. சோ அதனுடைய ஸ்தானம்னா பிளேஸ். மகத்தரம் அப்படின்னா மகத்து, மகத்தரகா, மகத்தமஹா. சோ வந்து மகத்தரம்ங்கிறது வசதியானது அப்படிங்கிற ஒரு இடம் அர்த்தத்தை கொடுக்கறது. ஜென்ரலி கம்பேரிட்டிவ் சென்ஸ்லதான் அதை யூஸ் பண்ணுவா. இந்த இடத்துல மகத்தரம்ங்கிறது சம்ஸ்கிருத சாகித்யத்துல மத்த ஒர்க்குகளை கம்பேர் பண்ணும் பொழுது ராமாயணத்தினுடைய, வென் கம்பேர் டு அதர்ஸ் த பிளேஸ் ஆஃப் ராமாயணா இஸ் ஆல்வேஸ் ஹையர்னு அர்த்தம். மகத்தரம் ஒரு உச்சஸ்தானத்துல இருக்குன்னு அர்த்தம். மகத்தரம் இது சர்வே சம்ஸ்கிருத ஜானஹா ஜானந்தி, அதை வந்து எல்லா சம்ஸ்கிருத ஜானஹா, சம்ஸ்கிருத ஜானஹா அப்படின்னா ஹே சம்ஸ்கிருதம் ஜானந்தி தே சம்ஸ்கிருத ஜானஹா, ஞா டு நோ. சம்ஸ்கிருதம் ஜானாதி இது சம்ஸ்கிருத ஜானஹா, சம்ஸ்கிருதம் ஜானந்தி இது சம்ஸ்கிருத ஜானஹா, ப்ளூரல். சோ சம்ஸ்கிருத ஜானஹா ஜானந்தி, சம்ஸ்கிருதம் அறிந்தவர்கள் தெரிந்து கொண்டார்கள். சோ சம்ஸ்கிருத ஜானஹானா தோஸ் ஹூ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட்னு அர்த்தம், சரியா? சோ அவ வந்து கிம் ஜானந்தி, பாரதிய சாகித்யே ஸ்ரீமத் ராமாயணசிய ஸ்தானம் மகத்தரம் இது ஜானந்தி. புரியுறதா உங்களுக்கு? சோ அஸ்மாகம் பாரதிய சாகித்யே, நம்மளுடைய இந்த இந்தியன் லிட்ரேச்சர்ல சப்தமியில இருக்குது. அஸ்மாகம்ங்கிறது நம்மளுடைய, நம்மளுடைய சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணசிய ஸ்தானம், இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய சஷ்டி ஏகவச்சனம், ஸ்தானம் இருப்பிடமானது. மகத்தரம் ரொம்ப வசதியான, மகத்தரம் பிளஸ் இதி அது சேர்த்து மகத்தரம் இதி. சர்வே, சர்வே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்கம், சர்வக சர்வௌ சர்வே, சரியா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த சர்வசப்தம் வந்து சர்வம் இருக்கு, நபும்சகலிங்கம் சர்வான ஸ்திரீலிங்கத்திலயும் இருக்கு, இங்க வந்து சர்வக சர்வௌ சர்வேன்னு புல்லிங்கத்துல இருக்கு. சோ சர்வே சம்ஸ்கிருத ஜானஹா, எல்லா சம்ஸ்கிருதம் அறிந்தவர்கள் எல்லோரும் அர்த்தம். சம்ஸ்கிருத ஜானஹா சர்வே இத்யர்த்தா, சம்ஸ்கிருதம் அறிந்த எல்லோரும் ஜானந்தி. கிம் ஜானந்தி, கிம் ஜானந்தி என்ன தெரிஞ்சுக்கிறான்? மகத்தரம் ராமாயணம் ஆதிகாவியம் இது தத்கர்த்தா, தத்கர்த்தா ஆதிகவி இது ச பிரசித்தம். ராமாயணம் ஆதிகாவியம், ராமாயணம்ங்கிறது எது அப்படின்னா ஆதிகாவியம், ஆதினா ஃபர்ஸ்ட், காவியம்னா பொயட்ரின்னு இருக்கும். சோ ஆதிகாவியம் இது பிரசித்தம், ராமாயணம்ங்கிறது என்ன, அதுதான் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காவியம், ஒரு பொயட்ரி அப்படிங்கிறதுனாலேயும். தத்கர்த்தா, சோ அதை செஞ்சவர், தத்கர்த்தா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சமாசத்துல இருக்கு, தஸ்ய கர்த்தான்னு நீங்க புரிஞ்சுக்கணும், அதனுடைய கர்த்தானா அதை செய்தவர், சரியா? கர்த்தா கர்த்தாரௌ கர்த்தாரஹ அந்த மாதிரி சப்தம் புல்லிங்கம். தத்கர்த்தா அப்படின்னா நீங்க இத எப்படி வந்து பிரிச்சு சொல்லணும்? தத் பிளஸ் கர்த்தா, அது ஒண்ணு. அது அது ஒண்ணு, பதத்தை பிரிக்கிறது அப்படி. மீனிங் சொல்லும் பொழுது தத்கர்த்தா அப்படின்னா தத்காவியம் அப்படின்னா தத்காவியம், தத்கிருஹம் அப்படின்னா நீங்க வந்து தஸ்ய கிரகம்னு சொல்லலாம், தஸ்யாஹா கிரகம்னு சொல்லலாம், அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அந்த தத்து போகும். இத வந்து அப்படியே வந்து சமாசத்துல சொல்ற மாதிரி, இது தத்ய கர்த்தா அப்படின்னு சொல்றதுக்கு பதில தத்கர்த்தான்னு சொல்லியிருக்க. புரியுதா உங்களுக்கு? தத்கர்த்தா, தத்கர்த்தானா அதனுடைய கர்த்தா, தஸ்ய கர்த்தானா கஸ்ய கர்த்தா?
ராமாயணஸ்ய கர்த்தா. ஆ கர்த்தானா ஒன் ஹூ கிரியேட்ஸ் அர்த்தம், ஒன் ஹூ டஸ் அத கிரியேட் பண்ண, தஸ்ய கர்த்தா தஸ்ய ராமாயணஸ்ய ஆதி காவியம் இது பிரசித்தம் ராமா பிரசித்தஸ்ய ராமாயணஸ்ய கர்த்தா யாரு அப்படின்னா ஆதி கவி இதுச்ச பிரசித்தம். அவர் மேலும் வந்து எப்படி பிரசித்தம் அப்படின்னா இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஆதி கவிஹி அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயட். ஆதி கவிஹி பிளஸ் இதி கவிரிதி. இங்க வந்து கவிஹி பிளஸ் இதி, அந்த விசர்க்கம் வந்து ரகாரமாயி சேர்ந்திருக்கு சந்தியில, சரியா? கவிஹி பிளஸ் இதி. கவிஹி பிளஸ் இதி கவிரிதி. இந்த விசர்க்கம் பாருங்கோ, இது வந்து ரகாரமா எடுத்து ரகாரமாயி கவி, இந்த ரா வந்து இந்த ஈயோட சேர்ந்து ரீன் ஆயிடுத்து. கவிரிதி ச பிரசித்தம்னா பாப்புலர். எது பிரசித்தம், எது பிரசித்தம்? ராமாயணம். ஆ ஏன் வந்து ஆதி கவி ஏன் பிரசித்தம் இல்ல? அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ராஜலட்சுமி மேடம், ஷைலினி மேடம், யூ ஆர் ஹியரிங் மீ காயத்ரி? ராமாயணம் பிரசித்தம்னு இருக்கே, ஏன் ஆதி கவி பிரசித்தம்னு இல்லன்னு கேக்குறேன். ஆதி கவி இஸ் ஆல்சோ பாப்புலர் இல்லையா? ராமாயணம் நபும்சகலிங்கம். வெரி குட். ராமாயணம் நபும்சகலிங்கம், அதனால அந்த பிரசித்தம் வந்து கோஸ் டு ஒன்லி ராம. ராமா ஆதி கவிஹி அப்படின்னா அது பிரசித்தம் என்னவாகும் பதம்? கவிஹிங்கிறது என்ன ஜெண்டர்? புல்லிங்கம் மாதிரி. சோ வந்து ஆதி கவிஹி பிரசித்தஹான்னு வந்து புரியுறதா? சோ ராமாயணம் பிரசித்தம் அப்படின்ற, ஏன்னா ராமாயணம் நபுன்சக லிங்கமா இருக்கிறதுனால அந்த பிரசித்தம் அதுக்குதான் போறது. ராமாயணம் எதுவாக பிரசித்தம்? ஆதி காவியம் இது பிரசித்தம். இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஆதி காவியம்னா ஃபர்ஸ்ட் காவியம், ஃபர்ஸ்ட் போயட்ரி அப்படின்னு அர்த்தம். தற்கர்த்தா அதனுடைய கர்த்தாவானவர் ஆதி கவி இருத்தி. சோ இந்த கர்த்தா எதுக்கு போறது? ஆதி கவிக்கு போறது, சரியா? ரெண்டு புல்லிங்கத்துல இருக்கு. ஆதி கவிஹி இது பிரசித்தம். மேல படிங்கோ. அத்ரயம் ஸ்லோகஹ வேதவேதே பரே பும்சி ஞாதே தசரதாத்மஜே வேதஹ பிராச்சேத்தசா தாசி சாக்ஷாத் ராமாயணம். வேதவேத்யே பரே பும்சே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதஹ பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. சோ வந்து தசரதாத்மதே பும்சி ஜாதே தசர, அதாவது அந்த எல்லாத்துக்கும் பரதத்துவமாக இருக்கின்ற, இங்க வந்து பரதத்துவத்தை மகாவிஷ்ணுவா சொல்லியிருக்கார். அந்த மகாவிஷ்ணுவானவர் தசரதனுடைய ஆத்மஜே ஜாத்தே சதி, இது பேர் தான் சதி சப்தமின்னு சொல்லுவா. எல்லாத்தையும் வந்து சப்தமியில போட்டு அந்த மாதிரி நடந்த பொழுது அப்படின்னு வரும். சோ தசரதாத்மஜே பும்சி ஜாத்தே. சோ வந்து இந்த வேத வேத்திய எப்படிப்பட்ட அவர் அப்படின்னா வேத வேத்தியே, வேத வேதங்களினால் அறியப்படுகின்ற அந்த பரே, பரேனா பர பிரம்ம தத்துவமான இந்த சொல்றது மகாவிஷ்ணுவ, அவர் அப்படிப்பட்ட பரே பும்சி. பும்சிங்கிறது சப்தமியில இருக்கு. இது எல்லாமே வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, அஞ்சு பதமும் உங்களுக்கு வந்து சப்தமி ஏக வச்சனத்துலதான் இருக்கு. சோ இந்த பும்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புமான் புமாம்சௌ புமாம்சஹா அப்படிங்கிற ஒரு சப்தம், அதுல வந்து சப்தமி வந்து பும்சி அப்படின்னு வரும்,
சரியா? சோ இந்த பும்சி ஜாதே என்னவாக ஜாதே அப்படின்னா தசரத ஆத்மஜே, தசரத்தருனுடைய ஆத்மஜக, ஆத்மஜகனா புள்ளன்னு அர்த்தம், ஆத்மனி ஜாயதே, அவர் அவருக்குள்ளேந்து வந்தவன் தானே. குழந்தைங்கிறது ஒரு அப்பா அம்மா கிட்டேந்து வர ஒரு 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 ஜந்து தானே. சோ தசரதனுடைய தசரதசிய ஆத்மஜக தசரத ஆத்மஜக, தசரதனுடைய புள்ள அப்படிங்கறதுனால தசரத ஆத்மஜக யாரு? ராமர் மாத்திரம் இல்ல, தசரத ஆத்மஜகன் சொன்ன ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருகுணன் நானு போயிரும். இங்க சொல்றது வந்து ராமர், ராமராக தசரதனுடைய புள்ளையாக ஜாதே சதி யாரு பிறந்தா அப்படின்னா பரே பும்சி, அந்த பரனான அந்த மகாவிஷ்ணு பிறந்த தருணத்தில். வேற என்ன அப்ஜெக்டிவ் அவருக்கு அப்படின்னா வேதவேத்தியே, வேதங்களினால் மாற்றும் அறியக்கூடிய ஒரு ஒருவர் தசரதனுடைய பிள்ளையாக பிறக்கின்ற தருணத்தில் வேதஹ பிராஜேதசாத்து ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா. சோ அப்ப என்ன அப்படின்னா பிரச்சேதா அப்படின்னா வருணன், தஸ்ய அபத்தியம் பூமான் தான் பிராஜேதசா, அந்த வருண புத்திரன் இல்லனா அந்த வம்சத்துல பிறந்த அந்த மகரிஷி கஷ்டித் அவரு தான் ராமாயணத்தினுடைய கர்த்தா. சோ அந்த பிராச்சேத சகாங்கிறது வால்மீகிக்கு போறது, இந்த பாடமே அவரை பத்தி தான். சோ அவர் என்ன அப்படின்னா அந்த பிராச்சேத சாத்து என்னது சாட்சாத் ராமாயணாத்மனா ஆசீத்து, பிராச்சேத சாத்து ஆசீத்து, அப்படிப்பட்ட அந்த ராமாயணத்தினுடைய கர்த்தாவாக அந்த வருணனுடைய வம்சத்துல பிறந்த அந்த மகர்ஷியானவர் இருந்தார். எதுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த வேதத்தினால அறியப்படுகின்ற அந்த பரம்பொருளான அந்த நாராயணர் அந்த தசரதனுடைய பிள்ளையாரக அவதாரம் பண்ணும் பொழுது அப்பொழுது இந்த வால்மீகியினுடைய வாயிலிருந்து வேதம் அப்படிங்கிறது ராமாயண ரூபமாக வெளியில வந்தது, ராமாயணாத்மனா சாட்சாத்து ஆசீத்து. சோ அந்த ராமாயணத்தினுடைய ரூபமாகவே சாட்சாத்தாக அந்த வேதமானது வெளில வந்தது அப்படின்னு சொல்றது. வேதக ஆசீத்து எங்கேந்து பிராச்சேத சாத்து ஆசீத்து. சரியா? இந்த பும்சி என்ன? பும்சி பும்சிங்கிறது உங்களுக்கு வந்து புருஷன் அர்த்தம், புரியுறதா? அந்த பும்சி ஜாத்தே அந்த பிள்ளையாக தசரதாத்மஜே ஜாத்தே, அவரிடத்தில் பிள்ளையாக பிறந்த தருடத்தில் எப்படிப்பட்ட அவர்னா வேதவேத்தியே, வேதத்தின் வேதங்களினால் மட்டும் அறியக்கூடிய பரே பரம்பொருளான பரமபுருஷக சக தசரதாத்மஜே ஜாதே, தசரதனுடைய பிள்ளையாக பிறந்த தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா பிராச்சேத சாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமியில இருக்கு. அந்த பிரச்சேதா அப்படிங்கிறது வருணர்னு அர்த்தம், கீழே அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு பின்னாடி. அந்த வருணனுடைய புத்திரனோ இல்லனா அந்த வம்சத்துல வந்த ஒரு மகரிஷியானவர் அந்த ராமாயணத்தினுடைய கவியாக இருந்தார். எப்படிப்பட்ட ராமாயணம் அப்படின்னா சாட்சாத்து வேத ரூபமாக, ராமாயண ரூபேன நிர்கதா இது வேதகா ராமாயணாத்மனா வந்துடுத்து, அந்த வேதம் அப்படிங்கறதே சாட்சாத்து ராமாயண ரூபமாக வந்துடுத்து வெளிவந்தது. யார்கிட்டேந்து வந்தது? பிராச்சேத சாத்து, பஞ்சமி போட்டிருக்கிறதுனால ஃப்ரம் ஹிம் அர்த்தம், அவருகிட்ட இருந்து அந்த வேதக எந்த ரூபமாக வெளியில வந்தது? ராமாயணாத்மனா, திருத்தியா விபக்தி, ராமாயணம் மூலமாக வந்தது ஆசீத்து. சரியா இருக்கா? சோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சப்தமி விபக்தி, அந்த அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் அப்படிங்கிற சொல்லும் பொழுது இதுக்கு வந்து சதிசப்தமின்னு சொல்லுவா. இது வந்து அப்புறம் போக போற கிளாஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். தஸ்மின் ததா கிருதே சதி அப்படின்னு வரும். தஸ்மின் ததா கிருதே சத்தினா அந்த இடத்தில் அர்த்தம், அந்த இடத்தில் அர்த்தம் இல்ல, அவனானவன் அவ்வாறு செய்கின்ற தருணத்தில் ராமே தஸ்மின் ததா கிருதே சதி சீதா பிராவிஷத்து அப்படின்னு சொல்லும் போது ராமனானவர் ஏதோ ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ ஒரு பானத்தை வச்சுட்டு இருக்கார், அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சமயத்தில் சீதா பிராவிஷத்து அப்படின்னு சொல்லும் போது சீதா உள் நுழைந்தாள் அப்படிங்கிற அர்த்தத்துல, புரியுறதா? இதுக்கு பேர் சதிசப்தமின்னு பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பதமும் சப்தமியிலே வரும். சோ இந்த மாதிரி இதுல வந்து என்ன, வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேதவேத்தியே அப்படின்னா வேதேன வேத்யா,
அவனை வந்து எதனால அறிய முடியும் அப்படின்னா வேதங்களினால் மற்றும் அறியக்கூடிய ஒருவர் அப்படின்னு இது சொல்றார். நாராயணியத்துல எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே என்னன்னா நிகமசத சஹசிரேண நிர்வாசியமானம் அஸ்பஷ்டம்னு வரும். அந்த அந்த வேதங்களினால் கூட வந்து இவர் இப்படிதான் வர்ணிக்க முடியாத ஒரு பரபிரம்ம தத்துவம்னு வரும். சோ இந்த இடத்துல வேத வேத்யே வேதத்தினால் மற்றும் அறியக்கூடிய பரே அப்படின்னா அந்த பரத்தத்துவம் இந்த மகாவிஷ்ணு, இந்த இடத்துல மகாவிஷ்ணு அவர் பும்சி ஜாத்தே தசரதாக்குஞ்சே, அவர் ஒரு புருஷனாக தசரதனுடைய பிள்ளையாக ஜாத்தே உண்டான தருணத்தில், சரியா? அப்போ எந்த என்ன ஆச்சு பிராச்சேதசாத்து அப்படின்னா அந்த வால்மீகிங்கிற அந்த முனிவர் கிட்ட இருந்து ஃப்ரம் ஹிம் அவர்கிட்ட இருந்து வேதக சா ராமாயணாத்மனா வந்தது வெளிவந்தது. சாக்ஷாத் எப்படி வந்தது வேதமானது அப்படின்னா அந்த வால்மீகியினுடைய வாயிலிருந்து வேதமானது ராமாயண ரூபமாக வெளிவந்தது அப்படின்னு சொல்றான். எப்படி வேதமா வேதமும் ராமாயணமும் ஒன்னா அப்படின்னா வேதத்துல எந்த ஒரு பரத்தத்துவத்தை பத்தி வர்ணிச்சிருக்கோ அந்த பரத்தத்துவத்தினுடைய அவதாரம் தான் ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்தை வர்ணிக்கிறதுனாலேயே ராமாயணம்ங்கிறது ரொம்ப ஒரு சிரேஷ்டதரமான ஒரு புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இதுதான் ஸ்லோகத்தினுடைய ஃபார்மேட். நமக்கு ப்ரோஸ் எல்லாம் படிச்சுட்டு போயிடலாம், ஸ்லோகத்துல வந்து அப்படியே இதுக்கு பின்னாடி அது அதுக்கு பின்னாடி அதெல்லாம் வராது. நம்ம வந்து இங்க வர்பு வந்து பார்த்தேன்னா ஆசீத்துங்கிறது தான் வர்பு, அசு தாத்து லங்லகாரம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஆசீத்து இங்க வந்து சாக்ஷாத் ராமாயணாத்மனா, இந்த சாக்ஷாத்து பிளஸ் ராமாயணாத்மனா அந்த ரகாரம் வந்து இதோட சேர்ந்துனுட்டு திராவாயிடும். சாக்ஷாத் ராமாயணாத்மனா வேதக ஆசீத். புரியுறதா? கிளியரா இருக்கா? நல்ல போலாமா? Shall we go further படிக்கலாமா? Yes. Yeah. Okay. பிரச்சேதாஹ வருணஹ தஸ்ய அபத்யம் புமான் பிரச்சேதசஹ. பிரச்சேதாஹ அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கணும், வருணஹன்னு அர்த்தம், வருண பகவான். அந்த வருணர் தஸ்ய அப்படின்னா தஸ்ய வருணஸ்ய, அந்த வருணனுடைய அபத்தியம் புமான், அது வந்து உங்களுக்கு வந்து பிராச்சேதசஹாக்கு விக்கிர வாக்கியம் வந்துதான். பிராச்சேதாக பிரச்சேதஸ்ய அபத்தியம் புமான், அவரு அவருக்கு பிள்ளையாக பிறந்ததுனால ஆர் அந்த வம்சத்துல வந்ததுனால உங்களுக்கு வந்து இப்ப தாசரதிகின்னு பேரு ராமருக்கு, ராமருக்கு தசரதஸ்ய அபத்தியம் புமான் தாசரதிகி. இதெல்லாம் வந்து தத்தித்தம்னு ஒரு சமாசம், அந்த 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 கேட்டகரியில வர வேர்ட்ஸ், தத்தித்த வேர்ட்ஸ் இதெல்லாம். சோ வந்து தசரதஸ்ய அபத்தியம் புமான் தாசரதிகி. இப்ப ராகவஹ அப்படின்னா ரகோஹோ அபத்தியம் புமான் ராகவஹ, ராகவஹங்கிறது அந்த ரகு வம்சத்துல பிறந்த அத்தனை ராஜாக்களுக்கும் பேரு. பட் அத பாப்புலரா ரொம்ப எல்லா மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணப்படுறது யாருக்கோசரம், யாருக்கு மேல அப்படின்னா ராமர் மேல. எப்படி வந்து பார்த்த அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து கீதையில பார்த்த பார்த்தன்னு அர்ஜுனனை சொல்றாரு. பார்த்தனா பிருதோஹோ அபத்தியம் புமான், பிருத்து பிருத்துங்கிறது குந்தி, உங்களுக்கு குந்திக்கு பிறந்தவ அத்தனை பேரும் பார்த்தாதான். ஆனா பகவான் வந்து யார ரொம்ப வாத்சல்யமா பார்த்தன்னு கூப்பிடுறாரு அப்படின்னா அர்ஜுனனை மாத்திரம் கூப்பிடுறாரு. அந்த மாதிரி அந்த நேம் வந்து பாப்புலரைஸ் ஆனது, பாப்புலரா யூஸ் பண்ணப்பட்டது அவன் ஒருத்தருக்கு. இப்ப வந்து ஆதித்யகான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆதித்யகானா என்னது? சூரியன். சூரியன், நம்ம சூரியனுக்கு மாத்திரம் ஆதித்யகான்னு சொல்றோம். அதிதேகே அபத்தியம் புமான், அதிதிக்கு பிறந்தவ அத்தனை பேரும் ஆதித்யா தான். புரியுறதா? ஆதித்யா ஆதித்யா அப்படின்னாலே, ஆதித்யா அப்படின்னாலே தேவர்கள்னு அர்த்தம். அதித்திக்கு பிறந்தவா, தைத்யா அப்படின்னா திதிக்கு பிறந்தவா, திதிங்கிற அதிதி திதின்னு ரெண்டு ஸ்திரீ இருக்கா இல்லையா, அதித்திக்கு பிறந்தவா எல்லாரும் தேவர்கள், திதிக்கு பிறந்தவா எல்லாரும் அசுரா. சோ தைத்யான்னு பேரு அவளுக்கு. சோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து தத்திதம்னு பேர். இதெல்லாம் பின்னாடி படிப்பேள். சோ வந்து இங்க பிராச்சேத சகா அப்படிங்கிறது அந்த வருணத்தின் வருண வருணஹா பிரச்சேதாக தஸ்ய அபத்தியம் புமான் பிராச்சேத சகா, சரியா? அந்த பிராச்சேத சகாங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு, பிரதமா விபக்தி ஏக வச்சனம். புமானுங்கிறதும் புல்லிங்கம், பிரதமா புமான் புமான் சௌ புமான் சகா. அபத்தியம் தஸ்ய அபத்தியம் அவனுடைய புள்ளை அபத்தியா, சரியா? வருண் அப்புறம் அடுத்தது படிங்க. ஓகே. வருண புத்திரோ வா
வருணபுத்திரோவா தத் வம்சஜாதோவா மகர்ஷி கஷ்டித் ராமாயணஸ்ய கவிஹி ஆசித். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து கொடுத்தாரோனோ அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துன்னு வர்றார். சோ வருணபுத்திரனோ வருணனுடைய புள்ளையோ வானா ஆர்னு அர்த்தம் ஓ ஆர் ஆர் இல்லைன்னா தத்வம்ச ஜாதா அந்த வம்சத்துல உண்டானவர். தத்துங்கிறத நீங்க எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேள், எப்படி இது பண்ணுவேள், தத்வம்சகாங்கிறது வெரி குட். சோ தஸ்ய வம்சே ஜாதா தத்வம்ச ஜாதா புரியுறதா. இந்த தத்வம்ச ஜாதகாங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கத்துல இருக்கு. இது எதுக்கு வந்து அட்ஜெக்ட், யாருக்கு அட்ஜெக்டிவ், இந்த கவியான மகரிஷியான இவருக்கு அட்ஜெக்டிவ் சரியா. சோ அவருக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ், வருணபுத்திரஹாவா, அவர் வருணனுடைய, வருணபுத்திரஹா அப்படிங்கறது என்ன, வருணனுடைய புத்திரஹா, வருணஸ்ய புத்திரஹா வருணபுத்திரஹா, அதுவும் புத்திரஹாங்கிறது உங்களுக்கு ராமசப்தம் மாதிரி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கம். இல்லைன்னா தத்வம்ச ஜாதா, தத்வம்ச ஜாதகாங்கிறது அகைன் சமாசத்துல இருக்கு, தத்வம்சா தஸ்ய வம்சா தத்வம்சா அந்த வம்ச அதனுடைய அந்த வம்சம் தத்வம்சா சரியா. இல்ல இல்ல தஸ்ய வம்சா விட தஸ்மின் வம்சே ஜாதகான்னு வச்சுக்கலாம், அந்த வம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னு சப்தமியில போட்டுக்கலாம். தஸ்மின் வம்சே ஜாதக அந்த வம்சத்துல பிறந்தவரும். அப்புறம் மகர்ஷிஹி, மகர்ஷிஹிங்கிறது உங்களுக்கு ரிஷிஹி கவி சப்தம் மாதிரி ஹரிசப்தம் மாதிரி. சோ மகர்ஷிஹி மகர்ஷியான கஷ்டித்து ஏதோ ஒருவர் சரியா, கஷ்டித்து கவிஹி ஆசீது கவியாக இருந்தார். எதை எழுதின கவியாக இருந்தார், ராமாயணசிய கவிஹி ஆசீது, அந்த ராமாயணத்தினுடைய கவியாக ஏதோ ஒரு கஷ்டித்துனா ஏதோ ஒரு புல்லிங்கம் னால கஷ்டித்து, இதுவே ஸ்திரீலிங்கமா இருந்ததுன்னா காச்சித்துன்னு சொல்லணும் சித்தியா ஓகேவா, கிஞ்சித்துன்னு சொல்லணும் நம் நபும்சக லிங்கமா இருந்ததுன்னா. சோ வந்து இங்க வந்து வருணபுத்திரஹா வா தத்வம்ச ஜாதோ வா மகர்ஷிஹி கஷ்டித் மகரிஷிஹி ஏதோ ஒரு மகரிஷி ராமாயணசிய கவிஹி ஆசீத், ராமாயணத்தினுடைய ஒரு கவியாக இருந்தார். புரியுறதா, கிளியரா இருக்கா? இங்க வந்து கஷ்டித் பிளஸ் ராமாயணசிய கஷ்டித் ராம, எப்படி வந்து அந்த சாட்சாத் ராமாயணாத்மா நான் சொன்னேனே அதே மாதிரி இங்க வந்து கஷ்டித்ங்கிற பதம் இப்படி பிரியறது கஷ்டித் ஓகேவா, அதுக்கப்புறம் ராமாயணம் சரியா இருக்கா. இந்த கஷ்டித்துல இருக்கிற இந்த தகாரம் வந்து தகாரமா மாறிவிடும் சந்தியில ஓகேவா, இந்த தாவும் இந்த இத்தும் இந்த ராவும் சேர்ந்து திராவாவிடும் எப்படி ஆகும், இப்படி ஆயிடும் சரியா இருக்கா, புரியுறதா, புரியுறதா, கிளியரா இருக்கா? ஒரே நிமிஷம், கஷ்டித் ராமாயணசிய கவிஹி ஆசீத், ராமாய கஷ்டித் ராமாயணசிய கவிஹி ஆசீத்ங்கிறது அஸ் தாது லங்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். நெக்ஸ்ட் படிங்கோ. யதா ச தபசி ஸ்தித ததா தஸ்ய உபரி வல்மீகம் அபவத். சோ யதா, யதானா யதா ததா, when and then படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா, யதா எப்பொழுது சக சகன சக மகரிஷின்னு அர்த்தம், அந்த மகரிஷியானவர் தபசி ஸ்திதஹ, தபசிங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தபஹ தபசி தபாம்சி நபும்சகலிங்கம். சோ தபசி ஸ்திதஹ அந்த தவத்தில் ஸ்திதஹான ஈடுபட்டவராக இருந்தாரோன்னு அர்த்தம், நித்த பிரத்தியம் புல்லிங்கம்ங்கிறதுனால ஸ்திதஹ, ஸ்திரீலிங்கமா இருந்தா ஸ்திதா, நபும்சக லிங்கமா இருந்தா ஸ்திதம் சரியா. சோ எதா எப்பொழுது சஹ அந்த மகர்ஷியானவர் தபசி ஸ்திதஹ தபத்தில் ஈடுபட்டவராக இருந்தாரோ ததா அப்பொழுது
तस्य न कस्य महर्षि तस्य महर्षेः அந்த மகரிஷியினுடைய உபரி அப்படினா மேல் மேலே வல்மீகம் அபவத் வல்மீகம் அப்படினா உங்களுக்கு வந்து இது புத்து எறும்பு புத்து அந்த புத்தானது உங்களுக்கு வந்து அவர் மேல அப்படியே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் வந்து தபஸ்ல ஈடுபட்டு இருந்தார் தபஸ்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது மழை காத்து பஞ்சபூதங்களும் அவளை வந்து அஃபெக்ட் பண்ணாலும் அவருக்கு அதுகிட்டே ஒரு ரியாக்ஷனும் இருக்காது அதுதான் வந்து உச்சகட்ட தபஸுங்கிறது சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிருத்வி ரூபமாக அவர் உடம்புல வந்து அந்த வல்மீகம் வந்து நல்லா ஒட்டின் இருக்கும் சரியா அதுதான் இங்க சொல்றான் யதா யதா சக தபசி ஸ்திதஹ வென் ஹி வாஸ் இன்வால்வ்ட் இன் தி பெனான்ஸ் தஸ்ய ததா அப்பொழுது தென் தஸ்ய உபரி அவருக்கு அவருடைய மேல் பாகத்தில் வல்மீகம் அபவத் அப்படியே அந்த புத்தானது எறும்பு புத்து அந்த அப்படியே வந்து ஃபார்ம் ஆயிடுது அபவத்துனா உண்டானதுன்னு லங்கு இல்லையா அதுக்கப்புறம் சரியா இருக்கா நெக்ஸ்ட் வல்மீகாந்தரிதஹ சஹ மகதா மாதா காலேன ததோ நிர்கத சிதி தஸ்ய மகர்ஷே 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 வால்மீகிர் இதி நாம அபவத் சரி மேல என்ன அப்படின்னா அந்த வல்மீக அந்தரிதகன்னு அர்த்தம் வல்மீகி வல்மீகத்துக்கு அந்தரிதகனா உள்ளே உள்ளே இருந்ததுனால ஹூ வாஸ் இன்சைட் தட் வல்மீகம் சஹா சஹாங்கிறது அந்த ரிஷிக்கு இந்த வல்மீக அந்தரித்தகாவும் அவருக்கு தான் அப்ஜெக்டிவா போறது சோ வல்மீகாந்தரிதா சஹ மகர்ஷி த ரிஷி ஹூ வாஸ் இன்சைட் தட் வல்மீகம் அந்தரித்தகனா உள்ளே மாட்டிக்கொண்ட அவர் உள்ளே இருக்கின்ற சஹா அந்த வால்மீகியானவர் மகதா காலேன ரொம்ப காலத்துக்கு அப்புறம் காலத்தினால் காலத்துக்கு அப்புறம் ததஹ அப்படின்னா அந்த வல்மீகாத்து தர்த்தக அந்த வல்மீகத்திலிருந்து நிர்கதா வெளிவந்தார் அப்படின்னா அந்த இது ஃபார்ம் ஆனது கூட அவருக்கு தெரியல ஹி வாஸ் இன்வால்விங் ஹிம்செல்ஃப் இன் த பெனான்ஸ் அர்த்தம் சோ வல்மீகாந்தரிதா சஹ மகதா காலேன மகதா காலேன ரொம்ப காலத்துக்கு அப்புறம்னு அர்த்தம் சரியா மகதாங்கிறது காலே எனக்கு அப்ஜெக்டிவா போறது சோ திருத்தியா விபக்தி ரெண்டுமே சோ மகதா காலேன ரொம்ப காலத்து காலத்தினால் ததகா நிர்கதா அதிலிருந்து ததகனா குதக வல்மீகதா அந்த வல்மீகத்திலிருந்து நிர்கதகனா வெளிவந்தவர்னு அர்த்தம் கதகனா கோயிங் சககதா நிர்கதா அப்படின்னா உன்னை இடத்துல இருந்து ஓ கிரகாத்து ராமஹா நிர்கதா கிரகாத்து நிர்கதா ராமஹா வித்யாலயம் கதா சோ வீட்டுல இருந்து வெளில வந்த ராமன் ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ நிர்கதகனா ஒண்ணுத்துல இருந்து வெளில வருதுன்னு அர்த்தம் கம்மிங் அவுட் ஆஃப் சம்திங் சோ அந்த நிஹி நீ நிர்ங்கிறது உங்களுக்கு உபசர்க்கம் நிர் பிளஸ் கதகா நிர்கதா சோ கதகாங்கிறது எந்த ஃபார்ம்ல இருக்கு கதகாங்கிறது கிருதந்தம் இக்த பிரத்தியம்னு சொன்னேன் ஸ்திதஹாக்கு சொன்னேன் கிருதந்தம் ஃபார்ம்ல இக்த பிரத்தியம் வந்துடுத்துனா உங்களுக்கு ஜெண்டர் வந்துடும் அதுக்கு இதுவே வந்து ஸ்திரீலிங்கம்னா எப்படி சொல்லுவேன் சீதா நிர்கதா நிர்கதா மித்ரம் நிர்கதம் நிர்கதம் அந்த மாதிரி சொல்லணும் சரியா சோ இங்க வந்து சஹ நிர்கதா அதுதான் மெயின் உங்களுக்கு சஹ நிர்கதா அப்படின்னா சஹ மகரிஷி எப்படிப்பட்ட மகரிஷி அவருக்கு அப்ஜெக்டிவ் என்ன மகர்ஷி மகதா காலேன ததஹ அப்படினா குதஹ சரியா வல்மீகாந்தரிதா சஹ மகதா காலேன ததஹ நிர்கதா ச நிர்கதா ப்ளஸ் ச ப்ளஸ் இதி நிர்கதச்சேதி இங்க எப்படி அப்படின்னா நான் கதஹாக்கு மாத்திரம் எழுதுறேன் கதஹா ப்ளஸ் ச
சரியா? கதஹா என்னது பிளஸ் ச, ஓகேவா? இந்த கதஹா பிளஸ் சால இந்த விசர்க்கம் வந்து சகாரமாயி சகாரம் ஆயிடுது. நிர்கத பிளஸ் இதி சேதி, ஓகேவா? ச பிளஸ் இதி சேதின்னு மாறிடும் உங்களுக்கு. ஐ ஏ சோ மகதா காலேன ததா நிர்கதா ச சேதி தஸ்ய, அதனாலயேதான், அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த வல்மீகத்திலிருந்து வெளில வந்த காரணத்தினால், தஸ்ய மகரிஷேஹே அந்த மகரிஷியான அவருக்கு, அவருடைய அவருக்கு வல்மீகி வால்மீகிஹி இது நாமஹா நாம அன்வர்த்தம் அபூத்து அபவத். சோ அவருக்கு வந்து என்ன பெயர் வந்துடுத்து, வல்மீகத்திலேருந்து வெளில வந்ததுனால அந்த மகரிஷிக்கு என்ன பெயர் வந்துடுத்து, வால்மீகி. வல்மீகாத்து நிர்கதா இது காரணாத்து வால்மீகின்னு பதம் வந்துருச்சு. புரியுறதா? வால்மீகி பிளஸ் இதி வால்மீகி ரிதி, இந்த ஆதி கவிக்கு சொன்னேன் அதே மாதிரி பிரிச்சிருக்கு. விசர்க்கம் வந்து ரகாரமாயி அது வந்து இந்த இதில இருக்கிற ஈயோட சேர்ந்து ரித்தின்னு மாடும். சோ வால்மீகி ரிதி நாம அன்வர்த்தம் அபூத்து அபவத்து. அன்வர்த்தம் அபவத்துனா சூட்டபிள் ஃபார் த நேம், சரியா? சூட்ட அந்த பேரானது அவருக்கு வந்து உகுந்தா போல ஆச்சு. புரியுறதா? இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு என்னது பத்மாட்சின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு, இல்லைன்னா காமாட்சின்னு ஒரு பேர் இருக்கு, இல்லைன்னா விசாலாட்சின்னு ஒரு பேர் இருக்கு. விசாலாட்சின்னா பெரிய கண்ணோட இருக்கு. சோ அவளுக்கு நிஜமாவே கண்ணு பெருசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அந்த பேரு ரொம்ப சூட்டபிள்னு நம்ம சொல்றோம் இல்லையா? புரியுறதா? அதுதான் இங்க. சோ இவர் வந்து வல்மீகத்திலேந்து வந்ததுனால அவருக்கு வந்து என்னன்னா அது அன்வர்த்தம் அபவத்து அப்படின்னு அது பர்ஃபெக்டா எடுத்தோம். அந்த பேரானது வால்மீகிங்கிறது அவருக்கு வந்து உகுந்த ஒரு பேராக இருந்து விட்டது. சரியா? புரியுறதா? நெக்ஸ்ட். வேத வேத்ய பரம புருஷ ஸ்ரீமான் நாராயணயதா கோசல தேசார் தேசாதிபதேஹே தசரதஸ்ய புத்ரத்வேன ஸ்ரீமத் ஸ்ரீமராமாவதாரச்சகார ததா வால்மீகிஹி முகதஹ வேதஹ. வேதஹ ராமாயணரூபேன நிர்கதஹ. ராமாயணரூபேன நிர்கதமிதி பூர்வாக்தோஸ்தஸ்ய ஸ்லோகஸ்ய அர்த்தஹ. ஓகே. சோ இப்ப நமக்கு வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே சொல்லியிருக்கார் இந்த சென்டென்ஸ்ல. வேத வேத்யா, வேதத்தினால் வேத்யா, வேதேன வேத்யா வேத வேத்யா, வேதத்தினால் அறியக்கூடியவர் பரமபுருஷா. இது எல்லாமே ஸ்ரீமான் நாராயணகாக்கு அட்ஜெக்டிவ், சரியா? பரமபுருஷா அந்த புருஷனான பரம்பொருளான ஸ்ரீமான் நாராயணகா, ஸ்ரீமான் அந்த நாராயணர் மகாவிஷ்ணு, யதா எப்பொழுது, கோஷல தேச அதிபதேஹே தசரதஸ்ய புத்திரத்வேன ஸ்ரீ ராமாவதாரம் சகார, யதா ததா வந்துருச்சு பார்த்தேளா, யதா வந்தா ததா வரணும், வென் அண்ட் தென், எப்பொழுது இந்த ஸ்ரீ வேதத்தினால் அறியக்கூடிய பரம்பொருளாக இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணானவர் எப்பொழுது கோசல தேச அதிபதேஹே, கோசல தேசம் கோசல தேசத்தினுடைய கோசல இதி தேசா கோசல தேசா, கோசலம்னு பேருள்ள ஒரு தேசம் அந்த அதனாலேயே அதுக்கு கோசல தேசம்னு பேரு. புரியுறதா? சோ வந்து பாரத தேசகான்னு சொன்னா என்ன சொல்லணும், பாரதசிய தேசகான்னு சொல்ல முடியாது, பாரதம் இதி தேசா, பாரதம்னு பெயருக்குள்ள ஒரு தேசம். அதே மாதிரி கோசல தேசா அப்படின்னா கோசலம் இதி தேசா, கோசலம் என்று பெயர்க்குள்ள பெயர் கொண்ட ஒரு நாடு. அந்த தேசஸ்திய அதிபதேகே அந்த நாட்டினுடைய அதிபதி, அதிபதிஹி அதனுடைய சஷ்டி இது அதிபதேகே. புரியுறதா? பதிஹி பதி பதையா அந்த சப்தம், பதேகேங்கிறது சஷ்டி ஏகவச்சனம், அதிபதிஹி அப்படின்னா அந்த கிங்கு ராஜா. அந்த அதிபதேகே யாரு, யாருக்கு அட்ஜெக்டிவ் இது, தசரதஸ்ய தசரதனுடைய, அந்த தசரதருக்கு என்ன அட்ஜெக்டிவ், கோசல தேச அதிபதேகே, கோசல தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கின்ற அந்த தசரதரனுடைய புத்திரத்வேன, புத்திரத்துவம் அப்படின்னாலே பாவம்,
புத்திர புத்திரஸ்ய பாவம் புத்திரத்வம், அந்த புத்திர பாவத்தோட புத்திரத்வேன அப்படின்னா புத்திர ரூபமாக ஸ்ரீ ராமாவதாரம் சகார, ராமாவதாரத்தை சகார அப்படின்னா செய்தார்னு அர்த்தம். இன் ஜென்ரல் கிருனுடைய லிட்டு லகாரம் உங்களுக்கு சகார, சகார சக்கரத்துகு சக்ருஹு அப்படின்னு ரூபம் போகும். சோ இங்க ஸ்ரீ ராமாவதாரம் சகார அப்படின்னா ஸ்ரீ ராமாவதாரத்தை செய்தார்னு அர்த்தம். அவர் வந்து இப்ப வேதத்தினால் அறியக்கூடிய பரம்பொருள் பகவான் சாட்சாத் நாராயணரே, எப்போ கோசல தேசத்தினுடைய அதிபதியான தசரதனுக்கு புத்திரனாக ராமாவதாரம் செய்தாரோ, செய்தாரோன்னா இங்க எடுத்துக்கொண்டாரோங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். இங்கோ ஹூ டுக் த இன்கார்னேஷன் ஆஃப் ராமா, சரியா? ஸ்ரீ ராமாவதாரத்தை த்வித்யா விபக்தி ஏகவச்சனம், சகார கிரு தாத்து லிட்லகாரம் பிரதம புருஷம் ஏகவச்சனம். சோ அந்த சக அதை செய்தாரோ, ததா அப்பொழுது வால்மீகேகே முகாத்து, முகதா முகத்தகானா முகதா இஸ் ஈக்குவல் டு முகாத்துன்னு அர்த்தம். பஞ்சம விபக்தி உங்களுக்கு வந்து தசில் பிரத்யம்னு சொல்லுவா, முகதா அப்படிங்கிறது பஞ்சமி அர்த்தத்துல வரும். அந்த பிரத்யம் பேர் கிரகதா கிராமதா வித்யாலயதா, அகம் வித்யாலயதா கிரகம் கச்சாமின்னு சொல்லலாம், அகம் வித்யாலயாத்து கிரகம் கச்சாமின்னு சொல்லலாம். சோ பஞ்சமி அர்த்தத்துல வரும் இந்த தசில்ங்கிறது. சோ முகதா அப்படிங்கிறது வாயிலிருந்து அர்த்தம். முகம்னா மூஞ்சின்னு எடுத்துக்கூடாது, முகம்னு எடுத்துக்கூடாது, ஃபேஸ்ன்னு எடுத்துக்கூடாது, முகம்னா வாயிங்க. சோ ததா வால்மீகேகே முகாத்து, அப்பொழுது இந்த வால்மீகி முனிவருனுடைய சஷ்டி ஏகவச்சனம் அவருனுடைய முகத்தக வாயிலிருந்து வேதக வேதமானது ராமாயண ரூபேன ராமாயண ரூபத்து மூலமாக மூலத்தினால் திருத்தியா ஏகவச்சனம் நிர்கதா வெளிவந்தது, சரியா? இதி என்று பூர்வோக்தஸ்ய ஸ்லோகஸ்ய முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அர்த்தம்னா மீனிங் இருக்கும். தி மீனிங் ஆஃப் த அபவ் செட் ஸ்லோகா இஸ் த பரம புருஷா ஸ்ரீமன் நாராயணா ஹூ கேன் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி பை த வேதாஸ் டுக் த இன்கார்னேஷன் ஆஃப் ராமா பை பீங் பார்ன் டு த கிங் ஆஃப் கோஷலா, சரியா? தசரதா, சரியா இருக்கா? சோ வந்து இங்க வந்து வால்மீகேகே முகதா வேதா ராமாயண ரூபேண நிர்கதா, சரியா? சோ எது நிர்கதா? வெளிவந்த எது வெளிவந்தது? ராமாயணம் வெளிவந்தது. இல்ல 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 வால்மீகம் எது அப்படிங்கிறது எதுக்கு அப்ஜெக்டிவ்? பூர்வோக்தஸ்ய ஸ்லோகஸ்ய முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தஹா. அவரும் தசரதனுக்கு எதெல்லாம் அட்ஜெக்டிவ்? கோஷலாதிபதே, அவ்வளவுதான், பதேஹே. அப்புறம் நான் ஸ்ரீமான் நாராயணருக்கு எதெல்லாம் அட்ஜெக்டிவ்? ஸ்ரீமான் நாராயணன் வேத வேத்யஹ வேத வேத்யஹ வேத வேதவேத்யா பரம புருஷா, ரெண்டு வேர்டும் ஸ்ரீமான், இது மூணுமே நாராயணருக்கு அட்ஜெக்டிவ். அதனால்தான் மூணுமே புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், இட் கம்ஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் நாராயணர். யதா ததா அப்படிங்கிறது அவ்வயம். கோஷலாதிபதேகே தசரத்யஸ்ய ரெண்டும் எதுல இருக்க? கோஷலாதிபதேகே சஷ்டி விபக்தி, ரெண்டுமே சஷ்டியில இருக்கு அதிபதேகே, சரியா? சரியா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ராமாவதாரம் சகார புத்திரத்வேன புத்திரனான ஆகிய ஒரு தன்மையினால் அதோட ராமாவதாரத்தை செய்தார், நடத்தினார் நடத்தும் செய்தார விட. வால்மீகேகே எத்தனாவது விபக்தி? வால்மீகேகே சஷ்டி விபக்தி. ஓகே, கரெக்ட். வால்மீகியினுடைய முகத்தக முகத்திலிருந்து வேதகா நிர்கதா, அதனா வச்சுக்கோங்க, சரியா?
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் இத்தியன்யேன அபி ஸ்லோகேன வால்மீகிரேவ ஸ்ரீராமாயண கர்த்தா இதி ஞாயதே கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் சோ மதுரமான மதுரம்னா ரொம்ப ஸ்வீட் அர்த்தம் மதுராட்சரம் அப்படின்னா ஒரு இனிமையான அக்ஷரம்னா லெட்டர்ஸ் ராம ராமேதி கூஜந்தம் ராம ராம என்று கூஜந்தம் சொல்லுகின்ற அந்த ஆருஹ்ய கவிதா சாகாம் அந்த கவிதா சாகாம் ஆருஹ்ய வந்தே வால்மீகி கோகிலம் அந்த அதாவது வால்மீகி கோகிலம் அப்படிங்கிறது அந்த அந்த வால்மீகியானவர் தான் இந்த ராமாயணத்தை எழுதினார் அப்படிங்கறத ஃபர்தரா வந்து எம்பசைஸ் பண்றது இந்த ஸ்லோகம் புரியுறதா இது அனேனாபி ஸ்லோகேன இந்த ஸ்லோகத்தினாலும் கூட வால்மீகிரேவ ஸ்ரீ ராமாயண கர்த்தா இது நியாயதே இந்த வால்மீகி தான் இந்த ராமாயணத்தினுடைய கர்த்தா அவர் தான் இதை இயற்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரியா இந்த ஸ்லோகம் திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இதோட இந்த கிளாஸ் நடத்திக்கலாம்